தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தமிழகத்தில் முகாமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்குவங்கம் அசாம் மாநில பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு மதுரை வந்த பிரதமர் நரேந்திர மோடி மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மதுரையில் தங்கியுள்ள பிரதமர் மோடி இன்று மதுரை அம்மா திடல் மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு கேரள மாநிலம் பட்டணம் திட்டாவில் பிற்பகலில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். இதன் பின்னர் மாலை 4 மணி அளவில் கன்னியாகுமரியில் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு கிரீன்ஃபீல்டு அரங்கில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாா்.